வணக்கம், இது அபிஷ் சேனல். இன்று நான் பார்க்க போவது வந்து குவாலிடெக் லேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஐபிஓ. குவாலிடெக்ஸ் லேப்ஸ் வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. நார்மல் ஐபிஓக்கும் எஸ்எம்இ ஐபிஓக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ ஐபிஓக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட் ஐபிஓ ஷேர் அந்த மொத்த வந்து ஈக்விட்டி ஹோல்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 25 crores கீழே இருக்கணும். அதை தாண்டி மெயின் போர்டு ஐபிஓக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நெட்ஒர்க் வந்துட்டு இத்தனை வருஷத்தில் இவ்வளோ வந்திருக்கணும், இந்த மாதிரி கிரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத சின்ன நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்களுக்காக ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான ஐபிஓ வந்துட்டு இவங்க அந்த என்ஐசி அதே சமயம் பிஎஸ்சியும் வந்துட்டு வழங்குறாங்க. அது வந்து தனியான அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் அது ட்ரேட் ஆகும், அதில் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம், அதன் மூலமாக நிதி திரட்டி பிஸ்னஸை பெருசாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறதா இது. இப்போ இவங்க வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. இவங்க என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐசி அப்படிம்பாங்க, டெஸ்டிங் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன். நம்ம பொருட்கள்லாம் பார்ப்போம், கீழே அந்த மிக்சிலாம் தெரிய பார்த்தீங்கன்னா கியூசி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதே தவிர உள்ளே இருக்கிற பார்ட்ஸுக்குமே வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் பண்ணணும். அந்த மாதிரி பல தரப்பட்ட துறைகளில் வந்துட்டு இவங்களுக்கான டெஸ்டிங் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அதாவது கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி டெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக குவாலிடெக் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஆட்டோமொபைல், மெட்டலர்ஜி, வாட்டர், மெட்டல்ஸ் இந்த மாதிரி பல டிஃபென்ஸ், ஈவன் இன்னும் பல துறைகளுக்கு வந்துட்டு விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெயினாக புனேலையும் புவனேஸ்வர்லையும் ரெண்டு பிளான்ஸ் வச்சுட்டு அங்கே வந்து மிஷின்ஸ் வச்சு இந்த டெஸ்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதை தாண்டி இப்போ சமீபத்தில் இரண்டு கூடுதலாக வந்துட்டு ரெண்டு பிளான்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்துட்டு அதை பெருசாக்கி நொய்டாலெலாம் போடக்கூடிய பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இவங்களுடைய ஆர்ஹெச்பியில் சொல்லியிருக்கிற தகவல்கள். இப்போ இவங்களுடைய துறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான காம்படிஷன் இருக்கக்கூடிய துறை. ஏன்னா ஆர்கனைஸ்டாகவும் அன்ஆர்கனைஸ்ட், லைசன்ஸ்டு அன்லைசன்ஸ்டாக நிறைய பேர் இந்த துறையில் வந்து இயங்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து எப்போவுமே நல்ல விலைக்கு கஸ்டமருக்கு கொடுத்தா மட்டும்தான் அது வந்துட்டு சரியான முறையில் போகும். ஏன்னா அதாவது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு பெருசாக கிடையாது, விலையை அப்படியே வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு பாஸ் பண்ண முடியாது. இப்போ குவாலிடெக் நிறுவனத்தினுடைய இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஐபிஓ வந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் எதிர்பார்க்குறாங்க, லாட் சைஸ் வந்து 1200 ரூபாய், மொத்தமாக வந்து 19 கோடி வந்துட்டு திரட்டுறதுக்காக இந்த ஐபிஓ ஆனது நடத்துது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி எஸ்எம்இல வந்துட்டு பண்ணுறாங்க, என்எஸ்சி எஸ்எம்இல இல்லை. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 54 lakhs, போஸ்ட் ஹோல்டிங் வந்து 73 lakhs. 19 லட்சம் பங்குகள் வந்து கொடுக்குறாங்க, ஒரு பங்குக்கு 100 ரூபாய், அதனால 19 கோடி வரைக்கும் அவங்க திரட்ட பார்க்குறாங்க. இப்போ இதில் ஷேர் ஹோல்டிங் வந்துட்டு ப்ரொமோட்டருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ப்ரீ இஷ்யூ வந்து 100%, போஸ்ட் இஷ்யூ வந்து 73%. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்கிட்டேருந்து பப்ளிக் போகிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ, ஆஃபர் ஃபார் சேல் இல்லை. அதாவது பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரமோட்டர் வெளியே போல அந்த பணத்தை வந்து பிஸ்னஸில் தான் போடுறதா இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிறுவனம் வந்து டிஐசி அப்படிங்கிற துறையில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இதே துறையில் இருக்கக்கூடிய மெயின் காம்படிட்டர்ஸ் இந்த நிறுவனத்துக்கு. இப்போ நம்மளுடைய நிறுவனமானது எப்படி வந்துட்டு எங்கேருந்து வந்து வருமானம் திரட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் புனே புவனேஸ்வரில் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்காங்கன்னு. புனே பிளான்ட்லேருந்து தான் மேஜர் 85% ஆஃப் த ரெவன்யூ வந்துட்டுருக்கு. புவனேஸ்வர் பிளான்ட் இன்னும் பிக்கப் பண்ணி 15% வந்து வந்துட்டுருக்கு. அதே போல் செக்மெண்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், புவனேஸ்வரில் வந்து மேஜராக இந்த 15% வந்து 6 to 12%, 6% வந்து என்விரான்மெண்ட் வாட்டர் டெஸ்டிங்கு, 6% வந்து மினரல் டெஸ்டிங்கில் வந்து வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் புனேயில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேஜராக வந்து 80% வந்து ஆட்டோமோட்டிவ் டெஸ்டிங். பேசிக்கலி இவங்க வந்து ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸுக்கும் அந்த அதை தவிர வந்துட்டு அதில் உள்ள குவாலிட்டி டெஸ்டிங்கில் இருந்தால் மெயின் ரெவென்யூ வருது. ஸோ மோஸ்ட்லி இந்த நிறுவனமானது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு இவங்க இன்னும் விரிவாக்கும் போது அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து மாறலாம். அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது இந்த இவங்களுடைய கஸ்டமர்ஸ், இவங்களுடைய டாப் 5 கஸ்டமர்லேருந்து இவங்களுடைய ரெவன்யூவில் 25% வந்து வந்துட்டுருக்கு. அதே போல் இவங்களுடைய டாப் 10 கஸ்டமர்லேருந்து 38%. இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து வெரி ஓகே. ஏன்னா டாப் 10லேருந்து வந்துட்டு 80-90% வருது அப்படிங்கும்போது ரொம்ப ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆச்சு பின்னாடி, ஒரு ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்துட்டு வேணான்னு போனால் கூட பெரிய ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான பாயிண்ட்டு இபிஎஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா இவங்க வந்து 19 லட்சம் பங்குகள் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதே தவிர இது வந்து ஆஃபர் ஃபார் சேல் இல்லாமல் ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கிறதுனால பியூ ரேஷியோ வந்துட்டு 18 அப்படிங்கிற மாதிரி ப்ரீ அண்ட் போஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி பெருசாக காம்படிஷன் இருக்கிற நிறுவனங்கள், அதாவது காம்படி அட்வான்டேஜ் இல்லாத நிறுவனங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 அப்படிங்கிறதே கொஞ்சம் அதிகமான பி தான். 10 PE கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அட்ராக்டிவ்னு சொல்லியிருக்கலாம். பட் 18 PE இஸ் ஆல்சோ ஓகே, பட் நாட் வெரி அட்ராக்டிவ். இப்போ நம்மளுடைய அந்த ஐபிஓ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களுடைய ரிவ்யூ மட்டும்தான், பை செல் சஜஷனோ இல்லாட்டி அப்ளை பண்ணுங்கள் டோன்ட் அப்ளை அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ கிடையாது. உங்களுடைய அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.